ஹாய் கைஸ், செம்ம பெரிய ட்ரிப்பாக இருந்திருக்கு இந்த ஒரு ட்ரிப்பு. ஷீரடியில் ஆரம்பித்து அங்கேருந்து மும்பை வந்து அகமதாபாத் போய் பிலிமோரா பண்ணி சூரத் வந்து சூரத்லேருந்து திருப்பி மும்பை வந்து மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மத்திரன் போய் மத்திரன் நீரல் ரயில் ரூட் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக திருப்பி மும்பைக்கே வந்தாச்சு. மும்பையுடைய கல்யாண் ஜங்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போடைய லாஸ்ட் வ்ளாக், இந்த ட்ரிப்போடைய லாஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. மும்பையிலேருந்து சென்னை ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஸோ எந்த ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிடி சென்னை சென்ட்ரல், அந்த ட்ரெயின் தான். லோக்மானியா திலக் டெர்மினஸ், மும்பையில் இருக்கிற லோக்மானியா திலக் டெர்மினஸ்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், டெய்லி ரன்னிங் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். எல்டிடியில் ஏறல, எல்டிடி ட்ரெயின்னு சொல்கிறீங்களா? கல்யாணில் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிப்பீங்க. எல்டிடி வரைக்கும் என்னால் போக முடியல, ஏன்னா நீரல் மத்திரன் ட்ரெயின் ட்ரை பண்ணிட்டு வந்த உடனே அங்கேருந்து எல்டிடி போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் சொல்லிட்டு கல்யாண்லேயே நான் ட்ரெயின் ஏறுறேன். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்டிடியில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து தானேயில் நிற்கும். தானேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ கல்யாணில் வந்து நான் ஏறிக்கிறேன். கல்யாணுக்கு அப்புறம் பூனே தான் ஸ்டாப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன் தான், நடுவில் வந்து அந்த கார்ட் செக்ஷன் இருக்கும், ஒரு நான் ஸ்டாப் ரன்னு. நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளால் அந்த கார்ட் செக்ஷனை பெருசாக கவர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு தலைவலியாக இருக்குது. நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன் அந்த டாய் ட்ரெயின்லாம், பட் இறங்கின உடனே செம்ம தலைவலி, இன்னுமே போகல. ஸோ என்ன பிளான் பண்ணுறேன்னா ட்ரெயின் வந்தோடனே தூங்கிடலாம், ரெஸ்ட் எடுத்துடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ட்ரெயின் வந்தோடனே ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிடுவேன். ஏன்னா யூஸ்வல் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ண ரூட்டு தான் இந்த புனே ரூட்டு, நைட் டைமில் ஒன்றுமே தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைட் ஜேர்னியை வந்து நைட் ட்ராவலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு இந்த தலைவலியெல்லாம் போயிட்டும் அப்படின்னு இருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணுறேன். ஒரு யூஷுவலான க்ரௌடட் மும்பை லோக்கலாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீரல்லேருந்து கல்யாண் வரத்துக்குள்ள இதில் ஒரு பாடுபட்டுட்டேன், செம்ம க்ரௌடுங்க. வண்டி பயங்கர ஜாம் பேக்டாக வருதுங்க. நான் வந்து அன்ரிசர்வ்ட சொல்லலை, ஸ்லீப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ்லாம் ஏறி இருக்காங்க. மேபி அங்கே எல்டிடி தானேலேருந்தெல்லாம் வராங்க போல். எனக்கு உள்ளே தான் இருக்குது சீட்டு, ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருக்கேன். எஸ் சீட்டு இதுதான் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கிறது, எஸ் சீட்டு. இந்த எக்ஸ்ட்ரா க்ரௌட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனே போகிற க்ரௌடு. இங்கே மும்பையிலேருந்து பூனே போகிறது, எக்கச்சக்க ட்ரெயின்ஸ் இருக்குது பூனேக்கு. இருந்தாலும் எல்லா ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ஜாம் பேக்டாக தான் போகுது. பூனே தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்ரிசர்வ்ட பீப்புள் வந்து ரிசர்வேஷன் கோச்சில் ஏறுறதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் நாளைக்கு ஃபுல்லாக ட்ராவல் தான், நாளைக்கு ஈவினிங் தான் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறோம். ஸோ அது வரைக்கும் கவர் பண்ணிடலாம். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாளைக்கு நான் சொல்கிறேன். மும்பை டு பூனே லோனாவாலா கார்ட் செக்ஷன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவான் தான். நாளைக்கு காலிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட்.
குட் மார்னிங் கைஸ். பா செம்ம ஒரு தூக்கம். ரைச்சூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம், கர்நாடகாக்குள்ள இருக்கோம். அண்ட் தூங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவலியும் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம் எல்டிடி எம்ஏஎஸ் எக்ஸ்பிரஸில். நேற்றுலேருந்து மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நைட் நான் தூங்கிட்டனால. ஓகே, இன்னும் ஒரு 10 hours ஜேர்னி இருக்குது ரைச்சூர்லேருந்து நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது. 10 hours ஜேர்னி இருக்குது. 4:30 தான் ஈவினிங் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். ஒரு 25 minutes டிலேவாக போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். கேட்ச் அப் பண்ணிடுவாங்க, மோஸ்ட்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கேட்ச் அப் பண்ணிடுவாங்க. மந்த்ராலயம் ரோடு ரீச் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இன்னொரு முக்கியமான பில்கிரிம் ஸ்பாட் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம் போகிறதுக்கு இங்கேருந்து தான் போகணும், மந்த்ராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இந்த ட்ரெயினோட ஃபேர் பார்த்திங்க நான் சொல்லிடுறேன். நான் என்ன தான் கல்யாணில் ஏறியிருந்தாலும் எல்டிடியிலேருந்தே ஃபேர் சொல்லிடுறேன். எல்டிடி டு சென்னை சென்ட்ரல் 590 rupees ஆகுது ஸ்லீப்பரில். இதுவே தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 1540 ஆகுது. 1000 rupees டிஃப்ரென்ஸ் வருது, ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ் வரும். கப்பு மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் டீ அதில் பாதி தான் இருக்குது. ரேட் என்னமோ 10 rupees அதே மெயின்டைன் ஆகுது, ஆனால் குவான்டிட்டி தான் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ட்ரெயினில் க்ரௌடை பொறுத்த வரைக்கும் அந்த மும்பை டு புனே செக்ஷனில் தான் ஏறுவாங்க. அது வரைக்கும் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணில் ஏறினதுக்கப்புறம் செமையாக தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. பட் என்னோடய கெஸ் அதுதான், ஏன்னா நான் சென்னை சென்ட்ரல்லேருந்தே மும்பை சிஎஸ்டி ட்ரெயினில் வரும்போதும் இங்கே மார்னிங் டைமில் புனே டு மும்பை க்ரௌட் தான் ஏறினாங்க, மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க. ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி மும்பையிலேருந்து புனே வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஸ்லீப்பரில் இந்த ட்ரெயினுக்கு க்ரௌட் ஏற வாய்ப்பு இல்லை. அண்ட் உள்ள மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் மார்னிங் எழுந்துச்சு யூஸ் பண்ண நல்லாவே இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேண்ட்ரியிலேருந்தே சேல் பண்ணக்கூடியதில் தான் வாங்கியிருக்கேன். பிரெட் கட்லெட் வாங்கியிருக்கேன். இவங்க வந்து போஹா, உப்மா, பிரெட் கட்லெட், பிரெட் ஆம்லெட் அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. உப்மா எனக்கு பிடிக்காது, போஹா நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் போஹா இங்கே ட்ரெயினில் எப்படி இருக்குன்னா ரொம்ப விரைச்சி போய் ட்ரையாக இருக்கும், அதனால் நான் வாங்க மாட்டேன். அது நல்லா சரி, பிரெட் ஆம்லெட் வந்து யூஸ்வலாக நம்ம ட்ரை பண்ணுறது தான். சரி பிரெட் கட்லெட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அதுதான் வாங்கியிருக்கேன். 2 ஸ்லைஸ் பிரெட்டு,
ரெண்டு வெஜ் கட்லெட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு. இப்படி தான் இருக்கும் ட்ரெயினில் வந்து வெஜ் கட்லெட், சாரி பிரெட் கட்லெட்டுன்னு வாங்கினாலும் பிரெட் ஆம்லெட்டுன்னு வாங்கினாலும், பிரெட் ஆம்லெட் வாங்கினா கூட பிரெட்டு தனியாக ஆம்லெட் தனியாக தான் கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம்லாம் இல்லை. நான் ஒரு சில ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பண்ணுறது பார்த்துருக்கேன், ஏதோ ஆம்லெட் தனியாக வெஜ் பிரெட்டு தனியாக கொடுத்தது ஏதோ பெரிய குத்தம் மாதிரி சொல்லுவாங்க. பட் ட்ரெயினில் யூஸ்வலாகவே எல்லா ட்ரெயின்ஸ்லையும் அப்படி தான் இருக்கும், பிரெட்டு தனியாக ஆம்லெட் தனியாக தான் கொடுப்பாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டு, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னால நல்ல ஒரு வேகம் போகிறாங்க. நான் ஸ்பீடோ மீட்டரில் பார்த்த வரைக்கும் 124-125 போகிறாங்க. ஸோ மேபி 130 பர் மீட்டர் செக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன பிரச்சனைனா அங்கங்கே நிறுத்திடுறாங்க, அங்கங்கே சிக்னலுக்கு நிறுத்திடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் குண்டக்கலுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி 30 மினிட்ஸ் நிறுத்திட்டு இப்போ தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு குண்டக்கல்ல கூட நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், மார்னிங்கே இட்லி வடை தோசை அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு பிரெட்டு கட்லெட்டே ஓகே அப்படிங்கிறதுனால நான் பேண்ட்ரி ஃபுட்டே சாப்பிட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா இங்கே கூட வாங்கிக்கலாம் குண்டக்கல்ல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷார்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. லோக்கோ நேற்று உள்ளே வரும்போதே டிகேடி வேப் 7 அப்படின்னு பார்த்தாச்சு, டிகேடினா துக்ளக்காபாத் வேப் 7 பார்த்தாச்சு. பட் இன்னும் ஷார்ட்ஸ் எதுவும் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டல, ஸோ அதை காமிச்சிடறேன். அப்புறம் போர்டு எதுவும் கேப்சர் பண்ணலை, அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்டில் போய் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் எப்படியும் குண்டக்கல்ல நிற்கும். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பையிலேருந்து சென்னை வரைக்குமே எலக்ட்ரிக் லோக்கோ தான். இந்த WAP 7 தான் இன்னைக்கு புல் பண்ணுது, டிகேடியோட WAP 7. எந்த ஒரு ரிவர்சலோ லோக்கோ சேஞ்சோ கிடையாது. இந்த ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா OBHS டீம் ஆன் போர்டே இருக்காங்க. மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ட்ரெயினை. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. ரேக் ஷேரிங் எந்த ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா மும்பை LTT கோரக்பூர் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கு கீழே வர ட்ரெயின் இது. நம்ம சென்னை டு மும்பை ஓடுற டெய்லி ட்ரெயின்ஸ் 3 இருக்குது, மூணுமே சென்ட்ரல் ரயில்வேஸ் கீழே தான் இருக்குது. இந்த ட்ரெயினும் அதே மாதிரி CR கீழே தான் வருது. LTT கோரக்பூர் ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுது. குண்டக்கல் தாண்டி தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்.
ட்ரெயின் கோச்சில் நான் ட்ராவல் பண்ணுற கோச்சில் க்ரௌடே சுத்தமாக இல்லைங்க. 70-75% சீட்ஸ் மட்டும்தான் ஃபில்லாக இருக்குது, நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நேற்று கல்யாணில் ஏறும்போது க்ரௌடை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன், ஐயோ ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும், நிறைய சீட்ஸ் காலியாக இருக்கும். ஸோ க்ரௌடு பற்றின பயம் ஸ்லீப்பரில் இந்த ட்ரெயினுக்கு தேவையில்லை. இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்மன்யா திலக் டெர்மினஸ்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 1260 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. 21 hours 45 minutes எடுத்துக்குது. அதாவது நம்ம ரூட்டில், இந்த ரூட்டில் மும்பை டு சென்னை ஓடுற 3 daily ட்ரெயின்ஸில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட். மீதி 2 பார்த்தீங்கன்னா எக்மோர் சிஎஸ்எம்டி, சென்னை சென்ட்ரல் சிஎஸ்எம்டி ஓடுது. அந்த 2 ட்ரெயினை விட இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டாக கவர் பண்ணுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாகிடுச்சு. காலையிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆந்திராவில், நார்த் ஆந்திராவில் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. இப்போ ரேனி குண்டா ரீச் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா கிளைமேட்டு, சென்னை கிட்ட வர சைக்ளோன் எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து December 8th. ஸோ இந்த டைமில் வந்து சென்னை சைக்ளோன் வந்துகிட்டு இருக்கு, மேண்டஸ் சைக்ளோன் சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரிச் எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மான்சூன் டைமில் எஸ்பெஷலி இந்த ரேணிகுண்டாலேருந்து புத்தூர் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா சீனிக்கு விஷயங்கள் இருக்குது ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போது. அது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு, அடுத்து நீங்கள் அதை பார்ப்பீங்க.
ரேணிகுண்டா ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் மத்தியான டைமில் நீங்கள் எந்த ட்ரெயினில் வந்தாலும் சரி லஞ்சு மீல்ஸே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கவரில் ஆல்மோஸ்ட் ஆல் வெண்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதுதான் வச்சுருப்பாங்க. 80 ருபீஸ் சாப்பாடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன வரைக்கும் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, கர்டு, அப்புறம் தாலு, அது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன இருக்குன்னு நான் பிரித்து பார்த்து நான் காட்டுறேன் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம். இதுதாங்க ரேணிகுண்டாவில் 80 ருபீஸ்க்கு வாங்கின வெஜ் மீல்ஸு. நான் எதிர்பார்த்தோட நிறைய விஷயங்களே இருக்குது. சாப்பாடு பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், கர்டு, பிக்கிள், அப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சப்பாத்தி, ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ஏதோ கூட்டு கூட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்பாரோ தாலோ, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்க ஆலு கிரேவி. ஸோ இத்தனை விஷயங்கள் 80 ருபீஸ்க்கு தராங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நீங்களுமே கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் ரேணிகுண்டாலேயே. அந்த ரேணிகுண்டாவில் வாங்கின மீல்ஸு ஒர்த்தான மீல்ஸுங்க. 80 ரூபாய்க்கு டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி செம ஃபில்லிங்காக இருந்துச்சு, அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ரேணிகுண்டாவில். லஞ்ச் டைமில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மீல்ஸ் 80 ருபீஸ் ஆகுது, அது வாங்கலாம். இதில் பேண்ட்ரி இருக்குது, இந்த ட்ரெயினில் டெடிக்கேட்டடாக ஒரு பேண்ட்ரி கோச்சே இருக்குது. பட் லஞ்ச் என்னமோ கொண்டு வரலை. மேபி ரேணிகுண்டாலாம் தாண்டினதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு, கோச்சஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ரொம்ப கம்மியான பேசஞ்சர்ஸ் தான் இருந்தாங்க. மேபி அதனால் ரெடி பண்ணலையோ என்னமோ. மற்றதெல்லாம் சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கூட சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் வாங்கினதே பார்த்திங்கன்னா அங்கே தான் பேண்ட்ரியில் தான் வாங்கியிருந்தேன். பட் லஞ்ச் மட்டும் கொண்டு வரல, இல்லை நான் மேபி நோட்டீஸ் பண்ணலையோ என்னமோ. நான் வாங்கினது ஆனால் ரேணிகுண்டாவில் தான் ஒருத்தா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தான், அரக்கோணம் வந்துட்டோம். இதுக்கடுத்து வந்து பெரம்பூர், சென்னை சென்ட்ரல் தான். நான் வந்து பெரம்பூர்லேயே இறங்கி இன்னைக்கு வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ ஓவரால் ஜேர்னி சூப்பராக முடிஞ்சிருக்கு. பெரம்பூருக்கு லேட்டு தான், பட் சென்னை சென்ட்ரலுக்கு பிஃபோர் டைம்லேயே போயிடுவாங்க. ஏன்னா இங்கே பெரம்பூர்லேருந்தே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஸ்லாக் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெயினுக்கு. ஸோ 4:30 ஷெட்யூல்டு, அதுக்கு முன்னாடியே போயிடும். ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுவாங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின்னே சொல்லலாம் மும்பையிலேருந்து சென்னை வரத்துக்கு. எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படிங்கிற ரீசனும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்.
நிறையா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெயினுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் ட்ராவல் பண்ணி பார்த்ததில் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. உள்ளேயே வந்து ஓபிஎச்எஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க நீட்டாக. அண்ட் க்ரௌடும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸ்டார்டிங்கில் அந்த மும்பை டு புனே செக்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. ரேணிகுண்டாலாம் தாண்டி பயங்கர வேகண்டாக இருந்துச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து மும்பை டு சென்னை ப்ரிப்பேர் பண்ணலாம். சென்னையிலேருந்து இதே ட்ரெயின் இப்போ போகுது இல்லை, உடனே வந்து ரிட்டர்ன் கிளம்பும். அங்கேருந்து போயிட்டு க்ளீனிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் கிளம்புறது தான் அந்த ட்ரெயினு. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ட்ராவல் வ்ளாக் மும்பை டு சென்னை இந்த எல்டிடி எம்ஏஎஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷீரடியில் ஆரம்பித்து இந்த ட்ரெயின் ஜர்னியில் முடிச்சிருக்கு. இந்த ஹோல் சீரீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவல் வ்ளாகோட மீட் பண்ணுறேன். டாடா.